Skandaya Kartikeyaya Parvati Priyanandhanaya Ja Mahadeva Kumaraya Subramanyaya Te Namaham Om Sharavanabhava Om Sharavanabhava Om Sharavanabhava Om Sharavanabhava Bhumi Devadagalukku Namaskaram Akasha Devadagalukku Namaskaram Vayu Devadagalukku Namaskaram Agni Devadagalukku Namaskaram Samudra Devadagalukku Namaskaram Panjabhudatmakamana in the Brahmandathile Nammalellorum Kudi irukkrom Thevaiyanadhellam Kootikonde irukkrom Adarku Udavum Vidathile In the Panjabhudatmakamana Brahmandam ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் ஸ்தலம் அனுகூலமாக இருக்கணும் ஸ்தலத்தோடு வாழும் காலத்தில் நம்மளுக்கு ஸ்தலத்தை சுற்றி இருக்கின்றதெல்லாம் அனுகூலமாக இருக்க வேண்டும் அல்லவா நம்ம உயிர் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் நம்ம மனசு நமக்கு அனுகூலமாக இருக்கணும் நம்ம புத்தி நமக்கு அனுகூலமாக இருக்கணும் நம்மளுடைய சரீரம் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் நம்மளுடைய சுபாவம் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் நம்மளுடைய சப்தம் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் நம்மளுடைய கைங்கரியங்களெல்லாம் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கணும் நம்மளுடைய வசதிகளெல்லாம் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் அதவிட நம்ம குலம் குடும்பம் நம்மளோட வாரிசுகளெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு அனுகூலமாக இருக்கணும் எல்லாமே அனுகூலமாக இருக்கணும் ஒரு கையில் அஞ்சு விரல் இருந்தால் அந்த அஞ்சு விரலும் அனுகூலமாக இருந்தால் தான் அந்த கையெடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையும் அது மாதிரி நம்மளெல்லாம் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி அடையணும்னா சர்வ பூதங்களும் சர்வபூத கணங்களும் அனுகூலமாக இருக்கணும் பஞ்சபூதங்கள் சொல்கிறோம்ல பஞ்சபூதாத்மகமான பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் தான் நம்மளுடைய எல்லாம் வாழ்க்கையின் மகிழ்ச்சி அந்த பிரம்மாண்டத்தை தான் நம்ம எல்லாரும் அநேகம் அநேக நாமங்களோடு வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அநேகம் அநேகம் ஆராதனைகளோடு அதை நம்ம ஆனந்தப்படுத்துகிறோம் கோவிலுக்கு போனால் கோவிலில் நல்லா வச்சிருக்கிறோம் கோவிலுக்குள்ளே இருக்கிறது அத்தனையும் நல்லா வச்சிருக்கிறோம் அதுக்குள்ளே அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் சுவாமியை நம்ம நல்லா வச்சிருக்கிறோம் நிறைவாக வச்சிருக்கிறோம் உயர்வாக வச்சிருக்கிறோம் அப்படி அந்த சுவாமி நிறைவாக இருக்கணும் நல்லா இருக்கணும் உயர்வாக இருக்கணும் அப்போ தான் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நன்மைகளுக்கு காரணமாக இருக்கும் அது எப்போவுமே பெருகிக்கொண்டே இருக்கும் அந்த கோவிலும் சுபிக்ஷமாக இருக்கும் அந்த வணங்குறவங்களுக்கெல்லாம் வெளிச்சமூட்டும் விதத்தில் இருக்கும் வந்து வணங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் வழியை காட்டும் விதத்தில் இருக்கும் வந்து வணங்கி நல்வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றியை காட்டும் விதத்தில் இருக்கும் அப்படி இருக்கிற இந்த மகாலயம் இந்த பிரம்மாண்டம் நம்மளுக்கெல்லாம் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கு தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கு குருவினுடைய ஸ்தானத்தில் இருக்கு பகவானுடைய ஸ்தானத்தில் இருக்கு மாதிருஸ்தானவும் பித்ருஸ்தானவும் குருஸ்தானவும் தேவஸ்தானவும் ஜென்மஸ்தானவும் கர்மஸ்தானவும் முக்திஸ்தானவும் எல்லாம் இந்த பிரம்மாண்டம் தான் இங்கே விட்டால் வேறு நமக்கு எதுவுமே இல்லை இங்கே இருக்கிறப்ப தான் எல்லாமே இருக்குது ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவதும் சக்தியை பெற்றுக்கொள்ளுவதும்
வெற்றியை பெற்றுக்கொள்ளுவதும் விசேஷமான யோகங்களோடும் விசேஷமான அனுபவங்களோடும் கூடி வாழுவதெல்லாம் இந்த பிரம்மாண்டத்தோடு இணங்கி வாழ்கின்ற போதுதானே. அதனால வாழும் காலத்தில் வாழ்வுக்கு வெற்றிக்கு ஆதாரமான இந்த பரபிரம்மத்தை இந்த பிரம்மாண்டத்தை நம்மளெல்லாம் சேவிப்போம், சேவிச்சு ஜீவிப்போம், ஜீவிச்சு ஜெயிப்போம். அதுவே நம்மளுடைய எல்லாம் வாழ்க்கையின் ஆழமான கருத்து. எல்லாத்துக்கும் மங்களம் பெருகட்டும், எல்லாமே மங்களத்தோடு வாழட்டும், மங்களம் சர்வதையும் வாழ வைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. சக்திமயம், சக்தியோடு சிவமயம், சிவமயம் சிவத்தோடு சக்திமயம். ஓம் சரவணபவா, 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 ஓம் சரவணபவா.